நம்ம இப்போ சர்வங்காசனா பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது கால் பகுதியில் இந்த நரம்பில் சுண்ட விழுற ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அது எதனால வரும்? நிறைய பேர் ஓவர் வெயிட் போட்டிருந்த ஆணோ பெண்ணோ நிறைய நேரம் நிற்கும் போது அவங்களோட வெயிட்டு அவங்க காலால் தாங்க முடியும். பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்காததுனால என்ன ஆகும்னா நரம்பில் கொஞ்சம் சுண்டு விழ ப்ராப்ளம் ஆகும். அது நரம்பில் இருந்து அப்படியே ஸ்கின்ல நல்லா அழகாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அது தெரிகிறது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக், நடக்கிறது பிரச்சனை. இது லேடிஸில் என்ன பிரச்சனைனா ப்ரெக்னென்சியில் வரும். ஏன்னா அவங்க நிறைய வெயிட் போடுறதுனால அந்த வெயிட்டு உங்கள் காலை விழும்போது இரத்த ஓட்டமோ அந்த தசைங்களுக்கோ அந்த வெயிட்டு தாங்க முடியாத ஒரு பட்சத்தில் அந்த நரம்பு சுண்டு விழும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா ஹை ஹீல்ஸ். லேடிஸ் நிறைய ஹை ஹீல்ஸ் போட்டால் வெரிகோஸ் வெயின் வரும். அதை கரெக்டாக ப்ராக்டிஸ், சர்வங்காசனாவை கரெக்டாக நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஸோ இப்போ அந்த சர்வங்காசனை எப்படி பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்லோவாக உங்கள் மேட்டில் படுத்துக்கோங்க. படுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் காலை ஃபோல்டு பண்ணி, ரெண்டு காலையும் ஃபோல்டு பண்ணி காலை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தூக்கும்போது உங்கள் கை உங்கள் பட்டில் பட்டு மெதுவாக தூக்குற மாதிரி, அது கொஞ்சம் முன்னாடி வரும். உங்கள் கால் கொஞ்சம் முன்னாடி வரும்போது உங்கள் எல்போவையும் உங்கள் கையையும் பார்த்துக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்துட்டு மெதுவாக மூச்சு விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மெதுவாக மூச்சு உள்ள வெளியே, இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல் பண்ணதுக்கப்புறமா ஸ்லோவாக உங்கள் முட்டியை மெதுவாக மடக்கி மெதுவாக நீங்கள் உங்கள் பாடியை இறக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, மெதுவாக மேலே வந்துடுங்க.